பெரியவா சரணம், பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நித்திய குரு பாதுகா பூஜா, ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், ஆன்மீக உரை, மகா பெரியவா மகிமை, உபன்யாசம், பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி நித்திய குரு பாதுகா பூஜை. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் குரு பிரசாத சித்தியர்த்தம் குரு பிரீத்யர்த்தம் குரு பாத பூஜம் அத்ய கரிஷ்யே. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோரும் குருவ பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம், பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு. அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டுண்டே திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நமஹ. சந்நியாசாஶ்ரம சிகராய நமஹ. காஷாய தண்டதாரிணே நமஹ. சர்வ பீடாபஹாரிணே நமஹ. ஸ்வாமிநாத குரவே நமஹ. கருணாசாகராய நமஹ. ஜகதாகர்ஷண சக்திமதே நமஹ. சர்வசராசர ஹ்ருதயஸ்தாய நமஹ. ஓம் பக்த பரிபாலக ஶ்ரேஷ்டாய நமஹ. தர்ம பரிபாலகாய நமஹ. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வத்யாச்சாரியாய நமஹ. ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நமஹ. சிவசக்தி ஸ்வரூபாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. பிரம்ம விஷ்ணு சிவைக்க ஸ்வரூபாய நமஹ. காஞ்சி க்ஷேத்ரவாசாய நமஹ. கைலாச சிகரவாசாய நமஹ. ஸ்வதர்ம பரிபோஷகாய நமஹ. சாதுர்வர்ண சம்ரக்ஷகாய நமஹ. லோகரக்ஷண சங்கல்பாய நமஹ. ஓம் பிரம்மநிஷ்டாபராய நமஹ. சர்வ பாபஹராய நமஹ. தர்மரக்ஷக சந்துஷ்டாய நமஹ. பக்தார்பித தன ஸ்வீகர்த்ரே நமஹ. சர்வோபனிஷத் சாரஜ்ஞாய நமஹ. சர்வ சாஸ்திர கம்யாய நமஹ. சர்வலோக பிதாமஹாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. நானாவித புஷ்பார்ச்சிதபதாய நமஹ. ருத்ராட்ச க்ரீடதாரிணே நமஹ. பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ. சர்வஜ்ஞாய நமஹ. சர்வசராசர வியாபகாய நமஹ. அநேக சிஷ்ய பரிபாலகாய நமஹ. மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நமஹ. அபயஹஸ்தாய நமஹ. வயாபகாய நமஹ. யஜ்ஞ புருஷாய நமஹ. யஜ்ஞானுஷ்டான ருசிப்ரதாய நமஹ. யஜ்ஞ சம்பன்னாய நமஹ. யஜ்ஞ சஹாயகாய நமஹ. யஜ்ஞ பலதாய நமஹ. யஜ்ஞ பிரியாய நமஹ. உபமான ரஹிதாய நமஹ. ஸ்படிக துளசி ருத்ராட்ச ஹாரதாரிணே நமஹ. சாதுர்வர்ண சமதிருஷ்டயே நமஹ. ருக்யஜிஸ்ஸாம அதர்வணாதி சதுர்வேத சம்ரக்ஷகாய நமஹ.
தக்ஷிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ. கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நமஹ. சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ. குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ. கனகாபிஷிக்தாய நமஹ. ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ. சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ. மூக வாக்தான நிபுணாய நமஹ. நேத்ர தீக்ஷாதானாய நமஹ. த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ. கான ரச பிரியாய நமஹ. ப்ரஹ்ம ஜ்ஞானோபதேசகாய நமஹ. சகல கலா சித்திதாய நமஹ. சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ. அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ. அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ. நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ. பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ. பாதயாத்திர பிரியாய நமஹ. நானாவித மத பண்டிதாய நமஹ. ஸ்ருதிஸ்மிருதி புராணஜ்ஞாய நமஹ. தேவயக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ. ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ. தர்ஷனானந்தாய நமஹ. அத்வைதானந்த பரிதாய நமஹ. அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ. சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ. ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ. தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹ. வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ. ராமகதா ரசிகாய நமஹ. வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ. ஹிருதய குஹாசயாய நமஹ. சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ. கேதாரேஸ்வரநாதாய நமஹ. அவித்யாநாசகாய நமஹ. நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ. லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ. லிங்கஸ்வரூபாய நமஹ. சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ. காலட்யாம் சங்கர கீர்த்திஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ. ஜிதேந்திரியாய நமஹ. சரணாகத வத்சலாய நமஹ. ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ. டமருகநாத வினோதாய நமஹ. விருஷபாரூடாய நமஹ. துர்மத நாசகாய நமஹ. ஆபிசாரிக தோஷஹர்த்ரே நமஹ. மிதாஹாராய நமஹ. மிருத்யுமோசக சக்தியாய நமஹ. ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ. தாசானுக்ரஹ காரகாய நமஹ. அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ. சர்வலோக க்யாதசீலாய நமஹ. வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ. ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ. குருப்யோ நமஹ. பரமகுருப்யோ நமஹ. பரமேஷ்டி குருப்யோ நமஹ. பராத்பர குருப்யோ நமஹ. குரு பரம்பராபியாம் நமஹ. குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம், நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவாவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கடுத்தது கற்பூர ஹாரத்தி பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாதபூஜை நிறைவடைஞ்சது. பெரியவாசரணம். பெரியவாசரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லாம் தீச்சுடன் மேனி கொண்டான் ஊனுயிர்க்கு உயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏன் இனி கவலை நெஞ்சே இன்றுனக் அருள் செய்தான் இஞ்ஞானவான் காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜே ஜே சங்கர ஹரஹர சங்கர. மகாப்பிரியவாளின் உபன்யாசங்களை ரா கணபதி அண்டா தெய்வத்தின் குரல் என்ற பெயரில் ஏழு பாகங்களாக தொகுத்து அளித்ததின் நான்காம் பாகத்தின் அடுத்த பகுதி உத்தரமேரூர் உத்தம தேர்தல் முறை துருக்கர் வெள்ளையர் ஆட்சிகளில். வெள்ளைக்காரர் ஆட்சிக்கு முன் நடைபெற்ற துருக்கர் ஆட்சி சமாச்சாரம் என்னவென்றால், முகலாயர்களும் மற்ற அநேக சுல்தான்களும் அவர்களை பொறுத்தமட்டில் அவர்களுடைய மதத்தில் நிரம்ப பற்று கொண்டிருந்தவர்கள். நம்மை போலவே அவர்களுக்கும் சட்ட புஸ்தகமே மதப்பிரமாணம் உள்ளதுதான். ஷாரியத் என்று அதற்கு பெயர். அதன்படிதான் அவர்கள் தீர்ப்பு பண்ணியது. ஆனாலும் அது நம்முடைய தர்மசாஸ்திர சம்பந்தம் இல்லாதது. நம்முடைய தர்ம ஆச்சரணைகளையும் அனுஷ்டானங்களையும் முடிந்த மட்டும் அழிப்பதுதான் அவர்களுடைய எண்ணமாயிருந்ததால் பெரும்பாலான ஹிந்து சமூகத்தை பொறுத்தமட்டில் இராஜாங்க நிர்வாகம் அவைதிகமாகத்தான் நடந்தது. இதை சொல்லும் போதே இன்னும் இரண்டு விஷயங்களை சொல்ல வேண்டும். வேத விரோதமான முறை ரொம்பவும் காரமாக போய்விடாமல் இரண்டு ஸ்பூன் நெய் விட்டது போன்ற இரண்டு விஷயங்கள். ஒன்று, பலாத்கார மதமாற்றம் நடக்கத்தான் செய்தது என்றாலும் மதம் மாறாமல் இருந்த ஹிந்து சமூகமானது பெரும்பாலான பிரச்சனைகளை தங்கள் ஜாதி நாட்டாண்மைகளின் மூலமே தீர்த்து கொள்ளும்படி அப்போதும் விட்டிருந்தார்கள். இந்த அளவுக்கு நம்முடைய பூர்வீகர்களின் முறையே தொடர்ந்து அனுசரிக்கப்பட்டது. அக்காலங்களில் அந்தந்த சமூக நாட்டாண்மையே அந்தந்த ஜனங்களின் பிரச்சனைகளையும் வழக்குகளையும் விசாரித்து முடிவுகள் எடுப்பதுதான் அதிகம். ராஜசமூகத்தின் விசாரணைக்கும் இராஜாங்க நீதி ஸ்தலங்களுக்கும் போன கேஸ்கள் குறைச்சல். இந்த நாட்டாண்மை எடுபடாமல் பழையபடி நடந்தவரைக்கும் அந்த அளவுக்கு தர்மசாஸ்திர விதிகளில் இராஜாங்க சட்டதிட்டங்களின் குறுக்கீடு குறைக்கப்பட்டிருந்தது. இன்னொன்று, விக்கிரகங்களை உடைப்பது கோவிலை அழிப்பது என்றெல்லாம் அவர்கள் பண்ணினாலும் கூட ஹிந்து சமூகத்துக்காக சட்டம் போடும் போது பகிரங்கமாக நம்முடைய சாஸ்திரிய வாழ்முறையை பாதிக்கும்படியாகவோ தர்மசாஸ்திர விதிகளுக்கு விருத்தமாகவோ போட்டதில்லை. பலாத்காரமாக பலரை தங்கள் மதத்துக்கே மாற்றிக்கொண்டு அப்படி மாறியவர்கள் தங்களுடைய மத கொள்கைப்படியே நடக்க வேண்டும் என்று நிர்பந்தித்தாலும் இப்படி மாற்றாமல் விட்டு வைத்திருந்த சமூகம் அதன் தர்மப்படியே நடப்பதை ஆட்சேபிக்கவில்லை. அதன் தர்ம விதிகளை அரசாங்க சட்டத்தால் மாற்றவும் இல்லை. உதாரணமாக, ஹிந்து ஸ்திரீகள் விவாகரத்து செய்துவிட்டு இரண்டாம் கல்யாணம் செய்து கொள்ளலாம், ஹிந்து ஸ்திரீகளுக்கு சொத்தில் பங்கு தர வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சட்டம் கொண்டு வரவில்லை. அவர்களுடைய உள்ளெண்ணம் எதுவாயிருந்தாலும் மிகப்பெரிய மெஜாரிட்டியான பிரஜைகளின் அதிருப்தியையும் விரோதத்தையும் சம்பாதித்துக் கொண்டு ஆட்சி நடத்த முடியாது என்பதை உத்தேசித்தாவது அவர்கள் இந்த இரண்டு அம்சங்களை அனுசரிக்க வேண்டியதாயிருந்தது. வெள்ளைக்காரர் ஆட்சியிலும் இந்த இரண்டும் தொடர்ந்தது. ஆனால் முன்னாலே இருந்தவர்கள்
அடி பிடி என்று பலாத்காரமாகவே போவது அதிகமாகவும் தந்திரமாக ஏமாற்றி செய்வது குறைவாகவும் இருந்தது என்றால், இவர்களோ அதை திருப்பி வைத்து வெளியிலே பலாத்காரம் அதிகம் தெரியாமலே நயவஞ்சகமாக பண்ணி ஹிந்து தர்மத்தை உள்ளூர உளுத்து போக செய்தார்கள். ஆகையால் விக்டோரியா பிரகடனத்தில் இருந்து நேரடியாக மத விஷயங்களில் பிரவேசிக்காதது போலத்தான் சட்டங்கள் செய்தார்கள் என்றாலும், நேரடியை விட பலமாக உள்ளே போய் தாக்குகிற தந்திர அடியாக தங்கள் உத்தியோகங்களை காட்டி அதற்கு தேர்ச்சி பெறுவதற்காக ஒரு கல்வி முறையையும் காட்டி, அந்த கல்வி முறையால் ஹிந்துக்களே ஹிந்து தர்ம சாஸ்திர விதிகளில் நம்பிக்கை இழந்துவிடும்படியாக பண்ணினார்கள். புதிய அரசியல் கொள்கைகள், சமூக கொள்கைகள், சரித்திர ஆராய்ச்சி, பாஷை ஆராய்ச்சி, சாஸ்திர ஆராய்ச்சி என்றெல்லாம் ரொம்ப இம்பார்ஷியலாக செய்கிறார் போலவே பலவற்றை கொண்டு வந்து அவிழ்த்துவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சமூக அமைப்பு, சாஸ்திராபிமானம் எல்லாம் கலகலத்துக்கொண்டே வரும்படியாக கைங்கரியம் பண்ணினார்கள். ஹிந்து என்பவன் இன்னொரு மதத்துக்கு மாற வேண்டும் என்பதில்லை. ஹிந்துவாக இருப்பது போல இருந்து கொண்டே அந்த மத சாஸ்திரங்களில் அடியோடு நம்பிக்கை இல்லாதவனாக, அடியோடு அவைதிகமாக ஆகும்படி பண்ணிக்காட்ட முடியும் என்று நிரூபித்து விட்டார்கள். ஜனங்களில் ஒரு பகுதியை நேராக அவர்களுடைய மதத்துக்குள்ளும் இழுத்து கொண்டார்கள். இதிலே ஒரு வேடிக்கை, அவர்களுடைய தேசங்களில் மத பீட்டத்துக்கும் ராஜபீட்டத்துக்கும் ஓயாமல் பலப்பரீட்சை நடந்து முடிவில் இரண்டையும் தனித்தனியாக எல்லை வகுத்து பிரித்து இராஜாங்க சட்டமுறையை பெரும்பாலும் மத சம்பந்தம் இல்லாததாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரோமன் கேத்தலிக் மதம், லூத்தரனிசம் என்கிற மாதிரி ஒன்றை ஸ்டேட் ரிலிஜன் என்று அநேக ஐரோப்பிய நாடுகளில் வைத்துக் கொண்டிருந்த போதிலும் இப்படி இருக்கிறது. பிஷப்புகளிலேயே ஒரு பிரிவை இங்கிலாந்தில் ராஜா நியமிப்பது, அவர்களுக்கும் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸில் பிரபுக்கள் சபையில் நம் தேச மேல் சபை மாதிரியானதில் ஸ்தானம் தருவது. ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரி தான் ராஜாவுக்கு காரினேஷன் பட்டாபிஷேகம் பண்ணுவது என்றெல்லாம் இருந்தாலும், நேராக சமய விஷயமாயில்லாத சமூக சட்டம் எல்லாமே அரசியல் கருத்துக்களின் மேலேயே பண்ணுவதாகத்தான் இருக்கிறது. ஷாரியத் மாதிரி கிறிஸ்துவ மத சட்ட புஸ்தகம் என்ற ஒன்று எப்போதுமே இருந்ததில்லை. கிறிஸ்துவுக்கு முன்னால் இருந்த ஹீப்ருக்களுக்கு நம் தர்மசாஸ்திரங்களைப் போலவும் ஷாரியாத் போலவும் மத பிரமாணம் உள்ள சட்டமுறை இருந்தாலும், பிற்பாடு ஹீப்ரு சமூகமானது கிறிஸ்தவம், யூத மதம் என்று உடைந்த போது கிறிஸ்து தம்மை அனுசரிப்பவர்களுக்கு அநேக ஒழுக்கங்களையும் வாழ்முறை நியமங்களையும் உபதேசித்தார் என்றாலும், சட்ட சாஸ்திரம் என்று சொல்லும்படியாக கோடிஃபை செய்து ஒன்றும் கொடுக்கவில்லை. அதனால் அப்புறம் போப்புகளுக்கும் இராஜாங்கங்களுக்கும் நித்திய யுத்தமாக இருந்தது. முடிவில் மதபீட்டம், இராஜாங்க பீட்டம் இரண்டும் தனித்தனி அமைப்புகளாக ஆகி இராஜாங்கங்களால் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் நீதிசாஸ்திரம் ஏற்படுத்தப்பட்ட போது அவற்றில் மத பிரமாணத்துக்கு அதிகமாக இடமே இல்லாமல் செக்யூலர் என்று சொல்லும்படிதான் அமைந்தது. சயன்ஸும் இந்த ஐரோப்பிய நாடுகளில்தான் தோன்றி அபிவிருத்தி கண்டது. அதிலே கண்ட உண்மைகள் அவர்களுடைய மத கொள்கைகளுக்கு ரொம்பவும் வித்தியாசமாக இருந்தனவாதலால் அவர்களுக்கு மதாபிமானம், மதானுஷ்டானம் ஆகியன துருக்கர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப குறைவாக ஆயின. நான் வேடிக்கை என்று சொல்ல வந்தது எதையென்றால், இப்படி இவர்களே அவர்களே ஸ்வமத அபிமானம் குன்றி சயன்ஸிலும் நாகரீக இந்திரிய சுகத்திலும்
அதிகமாக விழுந்த போதிலும் கூட நம்முடைய ஆட்சிக்கு கீழே வந்துவிட்ட இந்தியா தேசத்துக்கு இப்படி மகோன்னதமாக ஹிந்து மதம் என்று ஒன்று இருப்பதா என்று மட்டும் கருத்திருக்கிறது. அதனால் இங்கே அவர்களுடைய மதத்தை வேர்பிடிக்க பண்ணவும் நம்முடைய மதத்தின் வேரை அரிக்க பண்ணவும் என்னவெல்லாம் தந்திரமாக செய்யலாமோ அத்தனையும் செய்தார்கள். இருந்தாலும் சட்டம் என்று செய்யும் போது நம்முடைய மத சாஸ்திர விதிகளை நேராக பாதிக்கும்படியாக துணிந்து எதுவும் செய்யாமலேதான் இருந்தார்கள். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. பெரியவா சரணம், இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திரு கவிக்கண்ணன் அவர்களின் ஆன்மீக உரை. பெரியவா சரணம். ராம் ராம், ஸ்ரீ குருப்பியோ நம. ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. பெரியவா வானொலி நேயர்கள் அனைவருக்கும், மகா பெரியவாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் கவிக்கண்ணனின் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள். ராம் ராம், ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருப்பியோ நம. ரமண மகர்ஷி அவருடைய அக்ஷரமண மாலையை ஒரு ஒரு மணியாக நம்ம அனுபவிச்சுருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஆறாவது பாடலுக்கு முன்னாடி பகவான் ரமணருடைய ஒரு நிகழ்வு வந்து நம்ம பார்க்க போறோம். ஆசிரமத்தை பிற்காலத்தில் கடைசியில், அதாவது அவருடைய 1950 ஏப்ரல் 14 அவர் வந்து நம்மளெல்லாம் விட்டு வானுலகம் சென்று விட்டான்னு சொல்லுவார். அதுக்கு கொஞ்சம் ஒரு வருஷம் முன்னாடி அப்படின்னு வச்சுப்போமே, ஒரு நாளைக்கு ஆசிரமத்தில் உட்கார்ந்துருக்கா. அங்கே வந்து பஜனை எல்லாம் நடந்துட்டுருக்கு, எல்லாரும் தியானம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அங்கே உட்காந்துட்டு தூங்குறாராம். தினம் ஒருவர் அங்கே உட்காந்துருப்பார், தூங்கி போயிடுவார். இதை ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தியானம் பூஜை பஜனை அதெல்லாம் தான் கலந்துக்கல, இவரையே பார்த்துட்டே இருக்கார். இவருக்கு பொறுக்கவே முடியல. என்ன இது, ஒரு ஆசிரமத்துக்கு வந்தால் ஒரு டிசிப்ளின் வேண்டாமா? இங்கே பஜனையிலையாவது கலந்துக்கணும், இல்லைன்னா இங்கே இருக்கிற சேவையிலையாவது கலந்துக்கணும், இல்லை ஒன்றும் இல்லைன்னா கண்ணை மூடி தியானமாவது பண்ணணும். இவர் என்ன குரட்டை விட்டு வர தூங்குறாரு, செவுத்தில் சாஞ்சிண்டு. இது அவரால் பொறுக்கவே முடியல. நேராக பகவான்கிட்ட போடுறார். ரமண மகர்ஷிகிட்ட போயிட்டு, சுவாமி பகவானே, இது என்ன பார்த்தாரா, இவர் தினம் தினம் வந்து இங்கே உட்காந்து தூங்கிட்டே இருக்கார். அவர் பாட்டு குரட்டை விட்டு தூங்குறாரு. எதுக்கு இங்கே வரணும், வீட்லேயே தூங்கலாமே தூங்குறதுனாக்க. இங்கே வந்து என்ன பண்ணணும், தியானம் பண்ணணுன்றதுக்காக வரும், இங்கே வந்து என்ன பண்ணுறோம், பஜனை பண்ணுறதுக்காக வரும், இங்கே சேவை பண்ணுறதுக்காக வரும், அதெல்லாம் விட்டுட்டு இவர் தூங்கிறதுக்காக இங்கே வராரு, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி கேட்கப்படாதா அப்படின்னு கேட்குறது. கேட்ட உடனே ரமணர் சிரிச்சுட்டே சொன்னாராம், ஓய் நீர் வந்த வேலையை பாரும், ஓய் நீர் எதுக்காக வந்தீரோ அதை பாரு. அவர் தூங்கினா என்ன, மூச்சுட்டு இருந்தாண்ண, அவர் குரட்டை விட்டா என்ன, என்ன பண்ண உமக்கு என்ன, நீர் ஏன் அடுத்தவனை பற்றி கவனிக்கிற, உண்மை வரைக்கும் நீர் பார்த்துட்டு போகும், நம்ம வழியை நம்ம பார்த்துட்டா அப்புறம் நம்ம மனத்துக்கண் மாச்சலநாதல் அனைத்து அரண் ஆகுல நீரவரன் வள்ளுவர் சொல்றாரு. அது மாதிரி உண்மை வரைக்கும் நீர் எதுக்காக வந்துடும், அந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு வருமே, அடுத்தவனை ஏன் கவனிச்சு உங்களுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணுறாரு. இப்ப நீரும் இங்க வந்து உட்காந்து ஒரு மணி நேரமா அவரை கவனிச்சுருந்த, நீ வந்து ஒரு பஜனை கலந்துக்கல, நீர் வந்து ஒரு தியானம் பண்ணல, நீர் ஒரு சேவையில கலந்துக்கல, எதுவும் பண்ணல, எதுக்கு உண்மை வரைக்கும் பாருங்க, நீங்க உண்மை வரைக்கும் நீர் வந்து நேர்மையா நியாயமா கண்ணியமா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதெல்லாம் பாதுகாக்கிறவா நீர் இருந்தா அதுவே போரும் அப்படின்னு சொல்லி ரமணர் சொன்னாராம். இவருக்கு ரொம்ப வெக்கமா போயிட்டான். இதெல்லாம் என்ன தெரியல, ரமணர் வந்து ஒரு ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ரொம்ப அருமையான உபதேசங்களை வந்து மக்களுக்கு வந்து மனசுல பதியிற மாதிரி சொல்லியிருக்காருங்கிறது நமக்கு தெரியாதுயா. இன்னொரு இது வந்து அவர் சொல்லும்போது எதை சொன்னாலுமே அவர் வந்து ஒரு அதுல ஒரு சில சமயத்துல வந்து நம்ம நினைச்சு பார்க்கும்போது அப்புறம் தான் புரியும் எதுக்காக இப்படி சொன்னார் அப்படின்னு. ஒன்னொன்னு அப்படியே சொல்லுவார். தன்னோட கூட கூட்டின்னு போற வாழ்க்கை கூட என்ன சொல்லுவாருனாக்க, என்னோட நீங்க வரத பத்தி எனக்கு ஒன்றும் இல்லை,
பட் வழியில் வந்துட்டு ஏன் இவரோட வந்தோம் அப்படின்னு நினைக்கப்படாது. அதனால தான் வந்து நான் தனியாக போயிட்டு வரேன், எனக்கு ஒன்றும் ஆகாது, இந்த மலைப்பிரதேசத்தில் எல்லாமே எனக்கு பழக்கமானது தான், நானே போயிட்டு நானே வந்துடுவேன், யாரும் எனக்கு துணைக்கு வர வேண்டாம் போவேன். இவ்வாறு தான் கேட்காத என்ன பண்ணுவாங்க, வயசாயிட்டு அவருக்கும் இப்போ நம்ம அவரை தனியாக விடக்கூடாது, நம்ம அவரை கூடவே போவோம். அவரோட கூடவே போகிறதுனால அவர் வழியில் அவர் சொல்லக்கூடிய நல்ல நல் முத்துக்கள் அவர் வாயிலேருந்து உதரக்கூடியவையெல்லாம் நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிப்பாளாம். அப்படி உதிர்ந்தது தானே இந்த அக்ஷரமண மாலையும் இல்லையா, அவெல்லாம் பக்தர்கள்லாம் கேட்டுன்றதற்கு அந்த காக அருள் பண்றதுக்காக இதை பண்ணான்னு சொன்னோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஈண்டிடும் அன்னையர் பெரிதருள் புரிவோய் இதுவோ உனதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஈண்டிடும் அன்னையர் பெருது அருள் புரிவோய் இதுவோ உன்னதருள் அருணாச்சலா. என்ன அழகான ஒரு இதை சொல்லியிருக்கார் இல்லையா, ரொம்ப தெளிவா இருக்கு. ரொம்ப இதுக்கு வந்து பெரிய வியாக்கியானமே வேண்டாம்னு தோன்றது இல்லையா. தன் அடியாருக்கு பெற்ற தாயை காட்டிலும் ரொம்ப உற்றவனாக இருந்து பரிந்து அருள் புரியக்கூடியவனே அருணாச்சலா, என்னை ஆண்ட பின்னர் கைவிடுதலோ உன் அருளுக்கு தகுமோ இது அப்படின்னு கேட்கிறார். இப்ப அவரை ஒன்னும் அவர் கைவிடலை, அவர் எப்படி இருந்தோ பெரிய மகரிஷியாகி அவர் வந்து எல்லாருக்கும் உலகத்துக்கே வணங்கக்கூடிய ஒருத்தரா மாறினார் இல்லையா. ஆனா நம்மளுக்காக பாடியிருக்கார், இதெல்லாம் நம்ம வந்து கேட்கணும் எப்படி கேட்கணும்ன்றதுக்காக பகவான் இப்படி பண்ணியிருக்கார். ஈண்டிடும் அன்னையில் பெரிது அருள் புரிவு, பெத்த தாயை காட்டிலும் தாயினும் பருந்தினி சால பருந்தினி அப்படின்னு சொல்றாரு தேவாரத்துல. அது தாயை காட்டிலும் ரொம்ப பரிவோட வந்து அருள் பண்றையே அப்பேற்பட்டவனி, தன்னுடைய அடியார்களுக்காக இறங்கி வந்து அவங்க என்ன தவறு பண்ணாலும் பொறுத்து அவருக்கு ரொம்ப உற்றவனாக இருந்து அவளுக்கு அருள் பண்றிய நீ, அப்பேற்பட்டவன் நீ வந்து என்ன மாத்திரம் என்னை ஆட்கொண்டு வர வச்சு இங்க இது முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அப்புறம் நீ என்னை காப்பாத்தலன்னு எனக்கு அருள் பண்ணலன்னு அது தகுமா, இது உன் இதுவோ உன் அருளே அப்படின்னு கேட்கிறார். இதுதான் உன்னோட அருளா, அதாவது ஒரு அபிராமி பட்டர் கூட சொல்வார், உருவர்த்தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உந்தன் மெய் அருளேன்பர். நான் உன்ன பாடாதுக்கு யார் யாருச்சோ போய் அவனை போய் மாணிக்கமே முத்தே மரகதமே கோமேதகமே கற்பக விருட்சமே காமதேனுவேன்னு பொய்யாலாம் தன் தமிழ்ல என்னுடைய தமிழ்ல பாடிட்டு அவட்டெல்லாம் போய் கையேந்தி நிற்கும்படியா என்னை பண்ணிட்டே என்ன நீ காப்பாத்தாத, நான் நீயே சரணம்னு இருக்கிறவனுக்கு எனக்கு இப்படி பண்ணிட்டே, இதுதான் உன்னோட உண்மையான அருளான அவரும் கேட்பார். அவெல்லாம் கேட்கிறான்னா அந்த அளவுக்கு பகவானோட தன்னை அப்படியே ஐக்கியப்படுத்தவா அந்த கடவுளையே கேட்கக்கூடிய அளவுக்கு அவளுக்கு ஒரு தைரியம் இருந்ததுன்னா அவளுடைய அன்பு பக்திங்கிறது ரொம்ப உண்மையான அருளாகவும் உண்மையான பக்தியாகவும் இருந்ததுனால தான் அப்படி இருந்தது. அதையே தான் இங்கேயும் ரமண பகவானும் நமக்காக அந்த பாட்டில் கேட்கிறார், உன்னோட அடியார்களுக்கெல்லாம் பெத்த தாயை காட்டிலும் உற்றவளாக இருந்து கொண்டு உற்றவனாக இருந்து கொண்டு நீ அருள் புரிகின்றாயே தாயும் தந்தையுமாய் இருந்து எப்படி இருந்த தாயா கூட மாறி இருக்கார். பகவானுக்கு தாயுமானவர்னு பேர் இல்லையா, திருச்சியில வந்து பெரிய வெள்ளம் காவேரியில் அந்த காலத்து பண்ணு தான், இப்போ தண்ணி இல்லை அது வேற விஷயம், அந்த காலத்து தண்ணி ஓடிண்டே இருந்தான். அடுத்த கரையில் வந்து ஒரு கர்ப்பவத்தியான ஒரு பெண்ணுக்கு வந்து பிரசவ நேரம் வந்துடுத்து, அவளுடைய தாயார் வந்து இந்த கரையில் மாட்டின்ட்டாளாம், அவளால் போக முடியல, அவள் வேண்டிக்கிறாளாம் என் குழந்தை யார் காப்பாற்றுவா இந்த சமயத்தில் நான் போக முடியாது இருக்கேன்னு. அப்போது அந்த திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனானவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த அம்மாவோட ரூபத்தில் அந்த கரையில் போய் இருந்து அந்த பொண்ணுக்கு பிரசவம்லாம் பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மறைஞ்சு போயிடுறார். வெள்ளம் படிஞ்சோடனே இந்த அம்மா அங்கே போய் பார்த்தா அந்த குழந்தையோட இருக்கா அந்த பொண்ணு, யார் வந்து ஹெல்ப் பண்ணான்னு அவர் சொல்லுவாள், நீ தானே வந்து எனக்கு நாலஞ்சு நாள் இருந்து ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணேன், என்ன நீ இப்படி சொல்றே, இல்லையம்மா நான் வரவே இல்லையே, நான் வெள்ளத்தில் அந்த பக்கம்தான் மாட்டின்ட்டேன், நான் அந்த சுவாமியை வேண்டின்றேன், சுவாமி தான் வந்து உனக்கு பண்ணியிருக்காரு என்னோட ரூபத்தில் வந்து, அதனால்தான் சுவாமிக்கு மாத்ருபூதேஸ்வரர் பேர், அவருக்கு வந்து தாயுமானவர் பேர். ஸ்ரீ மாத்ருபூதம் திரிசிரதம் சிந்தயாமி அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்கு,
கன்னட ராகத்தில் வந்து தீட்சிதர்பாடு இருக்கு. அதாவது திருச்சிராபுரம்னு திருச்சிராப்பள்ளி, இந்த திருச்சிராப்பள்ளியில் வீட்டிருக்கக்கூடிய மாத்திருபூதேஸ்வரர் இருக்காரு, அவரை நான் வணங்குறேன்னு சொல்லி இந்த பாடல் அவர் சொல்லுவார். அப்ப அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசத்தை தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியம்னு கிருஷ்ணன் சொன்னாரு. இதைத்தான் சொன்னாரா? என்ன தவிர இது வேறு யாரையும் சிந்தனை பண்ணாதவர்கள், என்னையே எப்போதும் உபாசிக்கின்றவர்கள், மனதிலே நிறுத்தி எனக்கே தொண்டு செய்பவர்கள், என்னையே வணங்குபவர்கள், அப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கைய க்ஷேமத்தை நான் தான் பார்த்துக்கிறேன், யோகக்ஷேமம் அப்படின்னா வாழ்க்கை என்ன நடக்கணுமோ அதை நடத்தி வைக்கிறேன், அவளுடைய பாதுகாப்பையும் நானே பண்றேன் அப்படி சொன்னாரு. சுயனமில்லாத அன்னை தன் வயிற்றுல சுமந்து உருவாக்கி பெற்று வளர்த்து ஆளாக்குறாள்யா நம்ம. நம்ம வந்து எந்த வித எதிர்பார்ப்பும் இன்றி நம்முடைய துன்பங்கள் எல்லாம் ஏற்றி தன்னை வருத்து கொண்டு ஒரு தவமா பிள்ளையை பெற்று வளர்க்கல அம்மா. அப்படியே நினைச்சு நினைச்சு எந்த நேரத்தில் என்ன செய்யணும், இவனுக்கு பால் கொடுக்கணும் இந்த குழந்தைக்கு, சாப்பாடு ஊட்டணும் இந்த குழந்தைக்கு, குளிப்பாட்டணும், ட்ரெஸ் பண்ணணும்னு எத்தனை விஷயங்கள்லாம் பண்ணி எல்லாம் செய்கிறா இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு தாய்க்கு சமமாக தாயாகவே ஆன அந்த எம்பெருமான் இருக்கானே, அந்த எம்பெருமானும் நம்ம வந்து வணங்குறவாழ கை விட்டுடுவோம். என்னன்னைக்கே நமக்கு கை தூக்கி கை கொடுத்து நம்மளை காப்பாற்றக்கூடியவன் அதுதான் கிருஷ்ணன். வந்து என்னையே நம்பி வந்தவாழ, என்னையே பக்தி பண்ணுறவாழ, என்ன தவிர வேற எதையும் நினைக்காதவாழ, நான் வந்து அவளுடைய யோகக்ஷேமத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்றா இல்லையா. இது வந்து தாயை தாயை விட தாயை சிறந்த தயாவான தத்துவனேன்னு திருவாத ஊரார் வந்து சிவபுராணத்தை சொல்வார். பாவியனுடைய உள்ளத்தே புகுந்து உழப்பில்லாத ஆனந்தமாய தேரினை சொரிந்து பின்னர் அதை வந்து என்னை கைவிடுதல் நியாயமா அப்படின்னு கேட்கிறார் ரமணர் அருணாச்சலத்தில், அருணாச்சலேஸ்வர்கிட்ட கேட்கிறார். அன்னை தருவது அவளுடைய அன்புனால, ஆண்டவன் தருவது நமது பண்புனால, அது அம்மா தர்றது வெறும் பால் தான், ஈஸ்வரன் நமக்கு தருவது ஞானப்பால். ஞானப்பால் யாருக்கு கொடுத்தா? ஞானசம்பந்தர் கொடுத்தார் இல்லையா. அந்த குழந்தை வந்து அப்பாவோட 3 வயசு குழந்தை வந்து குளத்துல அப்பா குளிக்க போறான்னு கூடவே போச்சு. அவர் கரையில உட்காந்துட்டு வரணும்னா தண்ணியில மூழ்கி எழுந்திருக்கும் போது கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ளேயே அம்மிங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். குழந்தை நினைச்சது ஐயோ அப்பாவுக்கு ஏதோ அழைத்து போட்டிருக்கேன்னு ஓன் அழ ஆரம்பிச்சுட்டு அந்த அந்த குழந்தைக்கு பரிவோட வந்து பார்வதியும் பரமேஸ்வரனும் அங்க வராளாம். எதுல அந்த வருஷபாரூடனாக அவ வந்து இந்த குழந்தைக்கு தங்க கிண்ணத்துல தன் ஞானப்பாலை அம்மாள் தாயார் வந்து சீர்காழியர் நடந்தது இது. அங்க வந்து அந்த ஞானப்பாலை கொடுத்தவன்தான் அவர் உடனே பாட ஆரம்பிச்சார். அந்த வாயெல்லாம் பால் வழிஞ்சிருக்கான். ஞானசம்பந்தரோட அப்பா குளிச்சுட்டு வெளில வந்து கேட்கிறார், என்னது வாயெல்லாம் பால் வழிஞ்சிருக்கு, யார் கொடுத்தா அவனுக்கு இந்த பால் அப்படின்னு மிரட்டுற போது அங்க மேல காமிக்கிறாரன் வருஷபாரூடனா அம்பாளோட பரமேஸ்வரன் காட்சி தரத காமிச்சு பாரு, இதுதான் இவர் தான் எனக்கு பண்ணார், தோளுடைய செவியன் விடையேயோர் தூவன் மதிசூடின்னு அதுல அர்த்த நாதீஸ்வரன் அம்பையும் அப்பனுமாக அங்க காமிக்கிறாருங்க. காதல தோடு போட்டு இருக்காரு பத்தியா, அவர் தான் அந்த பரமேஸ்வரன் தான் என்னை காப்பாத்த எனக்கு கொடுத்தார் அப்படின்னு. இது மாத்திரம் இல்ல, அந்த ஞானசம்பந்தருக்கு இன்னொரு காரியம் கூட நடக்கு. அவளுக்கு வந்து ஒரு ஒரு பாடத்துக்காக தங்கத்திலேயே ஒரு தாளம் ஜாலரான் நம்ம சொல்றோம்ல, அந்த தாளத்தை வந்து பரமேஸ்வரன் கொடுத்தாராம் என்ன பாடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தங்கத்தில் பண்ணதுல சத்தமே வரலையாம். சத்தமே வரலன்னு அம்பாள்கிட்ட போய் கேட்கிறார், நீ தங்கத்தில் எனக்கு கொடுத்த தாளம் போடுறதுக்கு ஆனால் அதில் நாதமே வரலையே சத்தமே வரலையேன்னு போது அம்பாள் என்ன பண்ணாலாம், கவலைப்படாது இனிமே அதில் நாதம் வரும்னா. அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த ஜாலராவை வந்து தட்டும் போதெல்லாம் அதில் வந்து ரொம்ப அழகாக அந்த ஒலி கேட்டதான். அதனால தான் அம்பாளுக்கு ஓசை கொடுத்த நாயகியின் பேர். அவர் தங்கத்தினால ஆன ஒரு ஜாலரா தட்டும் போது அதுல ஓசை வரும்படியா அம்பாள் செஞ்சதுனால ஓசை கொடுத்த நாயகன் அம்பாளுக்கு பேரு. இப்படி ஒருத்தொருத்தரும் பக்தி உண்மையான பக்தர்களுக்கு அது பரமேஸ்வரன் பார்வதியானாலும் சரி, நாராயணன் விஷ்ணுவா இருந்தாலும் சரி, கலைமகள் பிரம்மாவா இருந்தாலும் சரி, அவாவா வந்து உண்மையான பக்தர்களை என்னைக்குமே கைவிட்டதில்லை. அதுதான் வள்ளலார் இடத்துல சொல்லுவார் ரொம்ப உரிமையோட, தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டு அடித்தால் தாய் உடன் அணைப்பாள், தாய் அடித்தால் பிடித்து தந்தை அணைப்பன், இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் இனி நீ, அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அப்படின்பர். அப்பா அடிச்சார்னா அம்மா அணைப்பா, அம்மா வந்து அடிச்சார்னா அப்பா வந்து கூப்பிட்டு ஆறுதல் சொல்வார்.
இப்படி எனக்கு அன்னையும் அப்பனுமாக நீயே இருக்கிறாய் அல்லவா, என்னை அடிச்சதெல்லாம் போதும்ப்பா, இனிமே அடிக்காத, என்னால் தாங்க முடியாது, பட முடியாது, இனித்துயரம் பட்டதெல்லாம் போரும் அப்படின்னு ஒரு பாடல் கூட இருக்கு. அது மாதிரி அடிச்சதெல்லாம் போரும், இனிமேலாக கருணையோடு வந்து என்னை அணைக்கணும், எனக்கு அணைச்சு பெற்ற தாயை காட்டிலும் பேரன்பு காட்டி என்னை நீ காப்பாற்றணும், என்னை தள்ளிவிடக்கூடாது. அடியார்கள் வந்து என்ன தப்பு பண்ணாலும் பொறுத்து அவ தாயை காட்டிலும் உற்றவனாக இருந்து அவளுக்கு அருள் புரியக்கூடிய ஏ பரமாத்மா, நீ வந்து என்ன ஆண்டு கொண்டு என்னை கைவிடுவது உனக்கு நியாயமே கிடையாது. இந்த கைவிட்டா உனக்கு கெட்ட பேர் வரும், உனக்கு வந்து பழி வரும், அதனால என்னை தயவு பண்ணி நீ என்னை காப்பாற்றணும், என்னை காப்பாற்றுறதுக்காக நீ விரைந்து வரணும். நீ மலையா படுத்துருக்கே அருணாச்சலா, நீ வந்து எனக்கு என்னுடைய க்ஷேம நலன்களை எல்லாம் நீ பாதுகாத்து எனக்கு வேண்டிய அருளை நீ செய்து என்றென்றும் நீ காக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடலை அவர் எழுதுகிறார். நம்ம வந்து இந்த பாட்டை இன்னொரு வாட்டி பார்க்கிறோம். இன்றிடும் அன்னையை பெரிது அருள் புரிவாய், இதுவோ உனக்கு அருள் அருணாச்சலா. ஈன்றிடும் அன்னையில் பெரிதருள் புரிவோய், இதுவோ உனதருள் அருணாச்சலா. எல்லாம் அன்னை போல எல்லாருக்கும் பக்தர்களுக்கெல்லாம் உதவக்கூடிய அருள் புரியக்கூடிய நீ என்னை மாத்திரம் கவனிக்காத விடுறது தான் உன்னோட அருளா அப்படின்னு கேட்கிறார். நாமளும் இந்த பாடல்களை எல்லாம் மனதில் இருத்தி அதனுடைய பொருளை உணர்ந்து, வாதவரால் சொன்ன பொருளை உணர்ந்து நாமளும் சொன்னோமானால் நாமளும் சிவபுரத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதோட இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். ஜெய் ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருப்யோ நம, ராம் ராம். பிரிவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பிரிவா சரணம். பிரிவா சரணம். அடுத்த நிகழ்ச்சி மகா பிரிவா மகிமை உபன்யாசம். வழங்குபவர் பிரம்மஸ்ரீ கணேச சர்மா அவர்கள். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி மகாபெரிவா ஹம்பிங்கிற ஊரில் இருந்தா, அந்த ஹம்பியில் யாத்திரையில் இருக்கிறதே, அங்கே வாசம் பண்ணுறதே, நடக்கிற நிகழ்ச்சிகளை பலதை பார்த்துன்னு வரும். அந்த ஹம்பியில் பெரிவா இருக்கிறதே ஒரு சுவாமிகள், காசியிலேருந்து ஒரு சன்னியாசி வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்தார். பெரியவாள்கிட்ட ரொம்ப பிரியமாக இருந்தார், பரம பக்தியோடு இருந்தார். பெரியவானா தமிழ் பேசியிருந்தார், அதனால் காசியிலேருந்து வந்திருக்கார் அப்படின்னொன்னு எல்லாரும் ஏதோ வடதேசத்து சுவாமிகளாக்கும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இவர் தமிழ்லாம் பேசினார். அப்புறம் அவர்கிட்ட விசாரித்தா அவர் கடலூரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார். அதனால் அவரை காசியில் போலீஸ் சுவாமிகள் போலீஸ் சுவாமிகள் அப்படிம்பா, சப் இன்ஸ்பெக்டராகவும் இருந்தார். பெரியவா அவர்கிட்ட விவரம்லாம் விசாரிக்கிறது, இல்லை இல்லை நான் காசியில் தான் இருக்கேன், நான் அது மாதிரி கடலூர் எனக்கு சொந்த ஊர், தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான், நான் போலீஸில் உத்தியோகமாக இருந்தேன். அப்படி இருந்தால் கூட என்னவோ தெரியல, வேதாந்தத்தில் ஒரு ஆசை வந்து சன்னியாசம் வாங்கிட்டு நான் காசியில் இருக்கேன் அப்படின்னா, சரி இங்கே எதுக்கு வந்தேன் அப்படின்னா, இல்லை பெரியவாளை தரிசனம் பண்ணணும் ரொம்ப நாளாக ஆசை, அதனால் பெரியவா தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக வந்தேன். அப்படி வர்த்தீங்க கர்நாடகாவில் யாத்திரை இருக்கானா ஹம்பியில் இருக்கானா நான் தெரிஞ்சுன்னு தரிசனத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட பெரியவா எல்லாம் விசாரிச்சிருந்தா. எல்லாம் பேசிட்டு சரி இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, இங்கேருந்து பெங்களூர் போகிறேன் அப்படின்னா, எதுக்கு அப்படின்னா, அங்கே சங்கர ஜெயந்தி வருது, அந்த சங்கர ஜெயந்தி உற்சவத்தில் சங்கர சம்பிரதாயத்தை சேர்ந்த அத்வைத சன்னியாசிகள்லாம் அங்கே ஒன்று சேர்ந்து பெரிய மாநாடு நடக்கிறது, அதில் போய் எல்லா அங்கே போனாக்க அந்த சங்கராச்சாரிய பீடத்தில் இருக்கிற மற்ற ஆச்சாரியர்கள்லாம் அங்கே ஒன்று கூட போகிறா, எல்லாரையும் தரிசனம் பண்ணாப்புல இருக்கும், அதனால் அந்த மாநாட்டுக்கு போகலான்னு இருக்கேன், சங்கர ஜெயந்திக்கு அங்கே போகிறேன் அப்படின்னு. பெரியவாடனே அவர்கிட்ட சொன்னால், நீங்கள் இப்படி தீர்மானம் பண்ணியிருக்கீள், ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறீங்களான, இல்லை இல்லை பெரியவா சொல்கிறத கேட்கறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பரம பாக்கியம் சொல்லணும் அப்படின்னு. இங்கேயும் சங்கர ஜெயந்தி நடக்க போகிறது, இங்கேயே இருக்கீளா நீங்கள் அப்படின்னா, அவருக்கு பரம சந்தோஷம், கண்ணால் தாராதாரி தண்ணி விட்டு அழ ஆரம்பிச்சுட்டு. பெரியவா வந்து தான் இருக்கணும்னு விரும்பி கூப்பிட்றா சங்கர ஜெயந்திக்கு, எல்லாரும் பெரியவாள்கிட்ட தான் போகணும் போகணும்னு ஆசைப்பட்றா, ஆனால் பெரியவா நம்மளே இருக்கணும்னு ஆசைப்பட்டு கூப்பிட்றாளே அப்படின்ட்டு, அவசியம் இருக்கேன் இங்கேயே இருக்கேன் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு. எனக்கு அங்கே போகணுங்கிறது ஒன்றும் இல்லை, அங்கே நடக்கிறதே என்னால் போகலான்னு பார்த்தேன், இங்கேயே இருக்க சொன்னால் ரொம்ப பரம சந்தோஷம் இருக்கேன் அப்படின்னா, அந்த சங்கர ஜெயந்திக்கு அவர் அங்கே இருக்க சொல்லி
ஏகாம்பரம் அப்படிங்கிற தன்னோட சீடர்கிட்ட சிஷ்யர்கிட்ட சொல்லி இந்த சுவாமிகளை இங்கே இருக்க சொல்லியிருக்கேன், சங்கர ஜெயந்தி உற்சவத்துக்கு இவர் இங்கேயே இருப்பார், அவருக்கு வேணுங்கிற வசதியெல்லாம் பண்ணிக்கொடு, ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கொடு அப்படின்னு அந்த சுவாமிகள் பரம சந்தோஷத்தோடு அங்கே இருந்தார். இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஏதோ பெங்களூரில் மாநாடு நடக்க போகிறது அப்படிலாம் சொன்னா இல்லையா, அதில் ஒரு பிரச்சாரம் ஒன்று பண்ணுறதா இருந்தது. இந்த சங்கர சம்பிரதாயத்தை சேர்ந்த சில மடாதிபதிகள்லாம் சேர்ந்துட்டு பகவத்பாதால் ஸ்தாபிதம் பண்ணினது நாலு மடம் தான், இந்த காஞ்சிகாம கோடி பீடம் சங்கர பீடம் இல்லை அப்படின்லாம் அதில் சில பிரச்சாரங்கள்லாம் எழும்புறதா இருந்தது. அதனால் இது மாதிரி விஷயங்களில் போய் நாம் கலந்துக்க வேண்டாம், இவர் காதில் நல்ல விஷயம் விழட்டும் வேண்டாத விஷயம் விழ வேண்டாம் அப்படின்னு அதை தடுக்கிறதுக்காக போல இருக்கு, அவருக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக போல இருக்கு, இங்கே இரு அப்படின்னு சொன்னான். இது ஒரு பெரிய நமக்கு பல பேருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும், இது மாதிரிலாம் சில பிரச்சாரங்கள்லாம் ஏற்படுறது இயற்கை சகஜம்தான். ஆனால் ஒன்றே ஒன்று தீர்மானமாக தெரிஞ்சுக்கணும், பெரியவா சங்கர விஜயம் சொல்லியிருக்கா தெய்வத்தின் குரல் அஞ்சாவது வால்யூமில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சங்கர சரித்திரம் தான் சொல்லியிருக்கா. இந்த சங்கரரை பற்றினா இந்த காலம் 2500 வருஷத்துக்கு முன்னாலேயா அதுக்கப்புறம் பின்னாலேயா கிமுவா கிப்புவா இப்படிலாம் பல பிரச்சனைகள்லாம் வருது, நாலு மடமா அஞ்சு மடமா பல மடமா அப்படின்லாம். ஆனால் பெரியவா பார்த்தா என்னென்ன பிரச்சனைகள்லாம் எல்லாரும் பல பேர் எழுப்பியிருக்காளோ இது அத்தனைக்கும் இதுக்கு மேலே பிரச்சனைகள்லாம் பெரியவா சொல்லி இதுக்கெல்லாம் தீர்மானமாக எது எது சமாதானம் எது கரெக்டு அப்படிங்கிறதையும் இந்த சங்கர விஜயத்தில் ரொம்ப தீர்மானமாக சொல்லியிருக்கா. அந்த தெய்வத்தின் குரலில் வந்ததெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1932 மெட்ராஸ்க்கு வந்திருக்கிறது, ஏகாம்பரேஸ்வர கிரகணம் பாரிஸ் கார்னரில் இருக்கு, அங்கே பெரியவா உபன்யாசம் பண்ணிடுது. அது டேட் வைஸாகவே என்னென்ன சொன்னால் சங்கர சரித்திரம் அப்படிங்கிறது இருக்கு, பார்த்தேன்னா பரமசத்தியமாக இருக்கும். நான் பெரியவாளே சொல்லியிருக்கா அப்படின்னா நமக்கு எப்படி நம்புகிறோம், நம்மளோட அஜ்ஞானம் எந்த அளவுக்கு இருக்குன்னர், ஏதோ வெள்ளக்காரெல்லாம் சொன்னால் அவா சொன்னால் ரிசர்ச்சில் சொன்னால் அப்படின்னு கிபின்னு சொல்கிற அப்படின்னு இதெல்லாம் நம்புகிறோம். சாதாரண ஒரு ஆராய்ச்சியாளர்கள் அறிஞர்கள்னு ஒரு பெயர் வாங்கினவா புத்திசாலிகள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்புகிறோம். ஆனால் சத்திய வஸ்துவான 24 மணிநேரம் தபஸ்லேயே இருந்து பழுத்த ஞானியான ஒரு ஆச்சாரியால் சொல்றதை சங்கரர் சொல்றதை பெரியவா சொல்றதை நாம நமக்கு நம்பிக்கை வரமாட்டேங்கிறது அப்படின்னா இதை விட கலியோட கொடுமையை வேற எதுவும் சொல்ல முடியாது. அதனால சங்கரர் அப்படின்னா அவரோட சரித்திரம் என்ன நடந்தது என்ன அப்படின்னு தீர்மானமா சத்தியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா பெரியவா சொன்னதுதான் சத்தியம், அதுல பிரமாணம். இன்னும் சொல்ல போனா சங்கரரை பத்தி சங்கரரே சொன்னது, அவரே அவர் வாயால தன்னோட சரித்திரத்தை சொல்லின்றது அப்படின்னு அதுக்கு தீர்மானமா சொல்லலாம். பெரியவாளோட வாக்கு எவ்வளவு சத்தியம் அப்படிங்கிறதுக்கு, ஏதோ நமக்கு அவள்கிட்ட பிரியம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இல்லை, பல பேரும் இதை எப்படி எல்லாம் தீர்மானம் பண்ணியிருக்கா ஒத்துண்டிருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். டிவிஆர் சாரி அப்படின்னு ஆல் இண்டியா ரேடியோவில் உத்தியோகமாக இருந்தவர், காஞ்சி மடத்து மேலே ரொம்ப பிரியம் உள்ளவர், பெரியவாள்கிட்ட ரொம்ப அசாத்திய பக்தி உள்ளவர், ஸ்ரீ வைஷ்ணவர். அவர் பெரியவா என்ன பண்ணா அவர்கிட்ட தான் ஒப்படைச்சிருந்தா, அம்பாளுக்கு சங்கீதம்னா ரொம்ப பிரியம், அதனால நவராத்திரியில காஞ்சி காமாட்சி கோவிலில் 10 நாளும் கச்சேரியெல்லாம் நடக்கணும், இசை விழா மாதிரி நடக்கணும், அதுக்கு நீ ஏற்பாடு பண்ண அப்படின்னு இந்த சாரிகிட்ட சொல்லி இந்த சாரி தான் அதை இன்று வரைக்கும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கார். அப்படி பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி உள்ளவர். அவர் என்ன பண்ணினார், ஒரு சமயம் திருக்கட்சி நம்பிகளை பற்றி ஒரு புஸ்தகம் எழுதினர். அவர் வைஷ்ணவராக இருந்ததுனால அந்த வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் ரொம்ப முக்கியமானவர் திருக்கட்சி நம்பிகள், அவரோட பிரபாவம் அவரோட சரித்திரத்தை ஒரு புஸ்தகமாக எழுதினார். அந்த புஸ்தகத்தை பற்றி ஒரு அணிந்துரை கொடுக்கணும், அதுக்கு ஒரு ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுவோம், அணிந்துரை முகவரை அப்படின்லாம் சொல்லுவோம். இதை அந்த ஃபீல்டில் உள்ள ஒரு பிரபலமான முக்கியஸ்தரிலேயும் வாங்குறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இல்லையா, அதனால அவர் என்ன பண்ணினார், காஞ்சிபுரத்திலே இருக்கிற ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரொம்ப சிறந்த உத்தமர் மகான் அப்படின்னு பேர் வாங்கினவர், அவரே ஒரு தென்கல சம்பிரதாயத்தில் ஒரு சுயமாச்சாரியாக இருந்தவர், பிரதிபாதி பயங்கரம் ஸ்ரீ அண்ணங்கராச்சார் சுவாமி அப்படிங்கிறவர், அவர்கிட்டேந்து இந்த ஸ்ரீமுகம் வாங்கணும் இந்த திருக்கச்சி நம்பிகள் புஸ்தகத்துக்கு அப்படின்னு ஆசைப்பட்டுன்னு என்ன பண்ணார், இந்த எழுதின ஸ்கிரிப்ட் எல்லாம் கொண்டு அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி கொடுத்தார். அவரும் ஆஹா ரொம்ப சந்தோஷம், பார்த்துட்டும் நான் உனக்கு சொல்கிறேன் தன்னோட கருத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இவர் கொடுத்துட்டு ஏன வெணின சாரி ஒரு தரம் ரெண்டு தரம் போய் போய் கேட்டு கேட்டு பார்த்தார், அந்த புஸ்தகத்தை பார்த்துட்டேலா அது சரியா இருக்கா, நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் சொல்லணும், ஆசி செய்தியை கொடுக்கணும் அப்படின்னா
இவரை இப்போ தரேன் அப்போ தரேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 17 தரம் இவரும் போயிட்டு போயிட்டு அலைஞ்சிட்டு வந்தார் பிரதிவாதி பயங்கரம் அவர்களோட திருமாளிகைக்கு. ஆனால் இன்னும் கிடைக்கல. இந்த சாரிக்கு ஒரு மாதிரி மனசு தாபமாக போயிடுத்து. ஏன் வேறு தரமாட்டேங்கிறார், ஒன்றும் முடிஞ்சால் கொடுக்குறேன்னு சொல்லணும், இல்லையா இல்லைன்னு சொல்லணும், ரெண்டும் இல்லாத இப்படி நடக்க விடுறாரு அப்படின்ட்டு. இப்போ 18வது தரம் போகிறதே அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி சேவிச்சுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ராமானுஜரை அவரோட குருவான திருக்கோஷ்டி நம்பிகள் 18 தரம் அலைய விட்டு தான் மந்திரோபதேசம் பண்ணார் அப்படின்னு ராமானுஜ சரித்திரம் சொல்லுது. அதே மாதிரி அடியேனுக்கும் இது 18 தரமாக வந்திருக்கேன், இதுக்கு மேலேயும் தாமசம் பண்ணாத நீங்கள் இந்த ஆசி செய்தி அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண பிரதிவாதி பயங்கர சுவாமி சிரிச்சுட்டே, இல்லை இல்லை நீ நான் பார்த்துட்டேன் இந்த புஸ்தகம்லாம் பார்த்துட்டேன், அதில் ஒரு சந்தேகம் இருக்குது, அதை உங்கள்கிட்ட கேட்டுண்டு அதை தெளிவுபடுத்தினு அப்புறம் உனக்கு அந்த ஆசி செய்தி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு உடனே இந்த புஸ்தகத்தை எடுத்து அதில் ஒரு பக்கங்கள்லாம் திருப்பி அதில் என்ன பண்ணினார் ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கார் க்வெஸ்சன் மார்க் போட்டு. அது என்ன அப்படின்னா, காஞ்சிபுரத்துக்கு சத்தியவிரத க்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அந்த சத்தியவிரத க்ஷேத்திரம் அப்படின்னு பேர் இருக்கிறத இவர் இந்த சாரி குறிப்பிட்டிருக்கார். அந்த காஞ்சிக்கு சத்தியவிரத க்ஷேத்திரம் அப்படின்னு பேர், கலிஜித் அப்படின்னு ஒரு பேர். இந்த காஞ்சிபுரத்தோட பேர் எல்லாமே நாம மகிமை எல்லாமே கேட்டாலே காஞ்சிபுரத்தோட பெருமை என்னன்னு தெரியும். அப்பேற்பட்ட பெருமை உள்ள மோட்சபுரியான தட்சிண தேசத்துல உள்ள இந்த மோட்சபுரிய விட்டுட்டா பகவத்பாதால் வேற எங்கேயானு போய் பீடம் ஸ்தாபிதம் பண்ணியிருப்பா, இல்ல இந்த காஞ்சிபுரத்துல வேற எங்கேயானு பண்ணியிருந்தா கூட இந்த காஞ்சிபுரத்துல ஒரு பீடம் இல்லாத வச்சிருப்பாள. மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் அப்படின்னு எந்த பெருமையை எடுத்தாலும் சரி, நாம மகிமையை எடுத்துனாலே போறோம். காஞ்சிபுரம்ங்கிறது எவ்வளவு முக்கியமானது, தேசத்திலேயே எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான க்ஷேத்திரம், அதுக்கு உண்டான அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து ஆதிசங்கர பகவத்பாதால் அதுக்குல என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணியிருப்பாள் அப்படிங்கிறத நாம உள்ளங்கை நிலைக்கணி மாதிரி ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம். அதுல ஒண்ணுதான் அந்த நாம மகிமையில ஒன்று சத்தியவிரதம் அப்படிங்கிறது. கலிஜித்னும் சொன்னேன், கலியை ஜெயிக்கக்கூடிய க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்றோம், அதுக்கு பேர் இருக்கு. அது கலி அண்டாத ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம், கலியை ஜெயிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம், அதாவது மாய அஜானத்தை ஜெயிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதே போல இந்த சத்தியவிரதம் அப்படின்னா அந்த க்ஷேத்திரத்தோட பேரு காஞ்சிபுரத்துக்கு உண்டு அப்படின்னு சாரி சொல்லியிருக்கார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பிரதிபாதி பயங்கர சுவாமி கேட்டு, இந்த சத்தியவிரத க்ஷேத்திரம் அப்படின்னா இந்த க்ஷேத்திரத்துல உள்ளவாள் இந்த க்ஷேத்திரவாசிகள்லாம் அவளுக்கு ஒரே ஒரு விரதம் என்ன அப்படின்னார், பேசினா சத்தியத்தை பேசுறது, இல்லையா பேசாத இருக்கிறது. அவ வாயை திறந்து பேசினாலும் சத்தியம்தான், வேற வெட்டி பேச்சு வேற ஒன்றும் வீண் பேச்சே பேச மாட்டா அப்படின்னு விரதமாகவே வச்சவாள்லாம் வாழற இடம்னு பேரு. அதனால்தான் இதுக்கு சத்தியவிரத க்ஷேத்திரம்னு பேரு அப்படின்னு. பெரியவா சரணம், இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். அடுத்த நிகழ்ச்சி திருவாசக இன்னிசை, வழங்குபவர் ஸ்ரீ சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவாச்சரணம். திருச்சிற்றம்பலம் அன்னை 10 வேதமொழியர் வெண்ணீற்று செம்மேனியர், வேதமொழியர் வெண்ணீற்று செம்மேனியர், நாத பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும், நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும், நாதரின் நாதனார் அன்னே என்னும் கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள் நின்றுருக்குவர் அன்னே என்னும் உள் நின்றுருக்கே உலப்பிலானந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும் ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னே நிரம்ப அழகியர் நித்த மனாளர் நிரம்ப அழகியர்
நித்த மனாளர் நிரம்ப அழகியர் சித்த திருப்பரான் அன்னே என்னும் சித்த திருப்பவர் தென்னன் பெரும் கூரை ஆடரப்பூனுடை தோல் பொடி பூசிற்று ஓர் வேடம் இருந்தவாறு அன்னே என்னும் வேடம் இருந்தவா கண்டு கண்டு என் உள்ளம் வாடும் இது என்னே அன்னே என்னும் நீண்ட கரத்தர் நெறிதரு குஞ்சியர் நீண்ட கரத்தர் நெறிதரு குஞ்சியர் ஆண்டின நாடரால் அன்னே என்னும் பாண்டின நாடரால் அன்னே என்னும் பாண்டின நாடர் பாண்டினாடர் பரந்தெழு சிந்தையை பாண்டினாடர் பரந்தெழு சிந்தையை ஆண்டன்பு செய்வரால் ஆண்டன்பு செய்வரால் அன்னே என் உன்னற்கரிய சீ புத்தர மங்க உன்னற்கு அரிய சீ உத்தர மங்கையர் மன்னுவதென் நெஞ்சில் அன்னே என்னும் மன்னுவதென் நெஞ்சில் மாலையன் காண்கிலார் மன்னுவது என் நெஞ்சில் மால் அயன் காண்கிலார் என்ன அதிசயம் என்ன அதிசயம் வெள்ளை கலிங்கத்தர் வெண்திரு முண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அன்னே என்னும் பள்ளி குப்பாயத்தர் பாய்வரி மேற்கொண்டு என் உள்ளம் கவருவரால் அன்னே தாளி அருகினர் சந்தன சாந்தினர் ஆளம்மையாழ்வரால் அன்னே என்னும் ஆளம்மையாளும் அடிகளார் தம் கையில் தாளம் இருந்தவாறு தாளம் இருந்தவாறு அன்னே என்னும் தையலோர் பங்கினர் தாபத வேடத்தர் தையல் ஓர் பங்கினர் தாபத வேடத்தர் ஐயம் புகுவரால் அன்னே என்னும் ஐயம் புகுந்தவர் போதலும் என் உள்ளம் நையும் இது என்னே தையலோர் பங்கினர் தாவத வேடத்தர் ஐயம் புகுவரால் அன்னே என்னும் ஐயம் புகுந்தவர் போதலும் என் உள்ளம் நையும் இது என்னே அன்னே என்னும் கொன்றை மதியமும் கூவிள மத்தமும் துன்றிய சென்னியல் அன்னே என்னும் கொன்றை மதியமும் கூ
பூவிள மத்தமும் துந்திய சென்னியர் அன்னே என்னும் துந்திய சென்னியில் மத்தம் உள் மத்தமே திருச்சிற்றம்பலம். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் நிறைவாக திருப்பொன்னூசல் வழங்குபவர் சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் திருப்பொன்னூசல் மூன்றங்கிலங்கு நயனத்தன்மூவாத பாந்தங்கு தேவர்களும் காணாமலர் அடிகள் தேன் தங்கு தித்தித்து அமுதூரி தான் தெளிந்தங்கு ஊந்தங்கு நின்றூருக்கும் உத்தர கோசமங்கை போந்தங்கு இடை மருது பாடி குலமஞ்சை போந்தங்கு அனநடையீர் பொன்னூசலாடாமோ போந்தங்கு அனநடையீர் பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம் கஞ்சிவய காமாச்சி தன்குழங்காய் சங்கரே கஞ்சிவய காமாச்சி தன்குழங்காய் சங்கரே குரு சேகரே நித்தமெங்கள் நாவீசையில்
நித்திரை கொள்தாயே. நித்தமெங்கள் நாவீசரில் நித்திரை கொள்தாயே. நித்தமெங்கள் நாவீசரில் நித்திரை கொள்தாயே. பெரியவாசரணம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாசரணம்.